முத்தாரம்மன் சச்சங்கண்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ தேவி பாகவதத்திலே ஏழாவது ஸ்கந்தம் சதாக்ஷி மகாத்மியத்தை அனுபவிச்சுருக்கிறோம் துர்கம்மனுடைய சூழ்ச்சியினாலே லோக மாதர்கள் எல்லாரும் வேதத்தை எல்லாம் மறந்துட்டா இதனாலே தேவர்களும் அவிர்வாகம் இல்லாமல் தளர்ச்சி அடைந்து முதுமை பெற்று அசுரனுக்கு பயந்து மேருமலையிலே பதுங்கி வாழ்ந்தார்கள் லோகத்தில் மலையில் வறட்சி எங்கு பார்த்தாலும் எல்லாரும் பசி பசின்னு ஜீவராசிகள்லாம் அழுந்து கொண்டிருக்கிற சமயத்தில் பிராமணர்கள் எல்லாரும் தேவியை நினைத்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு அவர்களுடைய பிரார்த்தனையை கேட்டு ஜெகன் மாதாவானவள் அந்த ஸ்தோத்திரத்துக்கு அம்பாள் வந்து பிரீத்தியாகி அவர்களுடைய வேண்டுகோளுக்கு செவி சாய்த்து அழகு ரூபம் கொன்று தோன்றினாள் அம்பாள் பிரத்யக்ஷமாக அங்கு அவதாரமானாலாம் இவர்களுடைய பிரார்த்தனைக்காக அம்பாள் அங்கு பிரத்யமாக வந்தவள் எப்படி இருந்தால் தெரியுமோ ம் அம்பாள் எவ்வளோ அழகாக வந்தால் தெரியுமா அவர்களுக்கு காட்சி கொடுக்கும்போது அம்பாள் விசித்திரமான கோலத்துடன் வந்து காட்சி கொடுக்குறாள் நீலோத்பல மலர் போல அழகான நேத்திரங்கள் அவளுடைய விசாலமான அந்த கண்கள் நீலமலை போல திருமேனி அவளுடைய திருமேனி முழுவதும் கண்கள் ஆயிரம் கண்கள் கொண்டவளாக திருக்கரங்களிலே அம்பு தாமரை மலர் தளிர்கள் பழங்கள் பூங்கொடிகள் இதெல்லாத்தையும் ஏந்தி வெள்ளையும் ஏந்தி ஜெகன் மாதா அழகாக நீல வர்ணத்தை உடையவளாக காட்சி கொடுத்தாளாம் மேலும் தானியங்கள் பருப்புகள் காய்கறிகள் கனிகள் கீரை வகைகள் மூலிகை வகைகள்னு பல பல உணவு வகைகள் எல்லாம் தன்னுடைய திருமேனி எங்கும் படி அம்பாள் வந்து விசித்திரமான ரூபத்திலே வந்து காட்சியாக கொடுத்தாலாம் எப்படி கொடுத்துருக்கா பார்த்தீங்களா பசி தாகம் மூப்பு நரை எல்லாத்தையும் நீக்கக்கூடிய அளவுக்கு அம்பாள் வந்து பழங்களுடனோ பூங்குடியுடையனோ ஒரு வெள்ளை ஏந்திண்டு நாலு கரத்தோட அநேகமான கண்களை கொண்டு கருணாமிருதசாகராவாக வந்து காட்சி கொடுத்தாள் ஏன்னா அம்பாள் வந்து மூப்பு துன்பத்தை எல்லாம் நீக்கக்கூடியவள் இல்லையா எல்லா விதமான துன்பங்களையும் நீக்கக்கூடியவள் இல்லையா அம்பிகை ஆ ஏன்னா நரை திரை அப்படிங்கிற எல்லா இது மாதிரியான காரியங்கள் எல்லாமே வந்து எதனால் ஏற்படுறது அதுவே வந்து ஒரு அதாவது அழியக்கூடிய வஸ்துவை காமிக்கக்கூடியது தான் நம்மளுடைய நிலை மாறுபடுறது இல்லையா மூப்பு துன்பம் அப்படிங்கிறது நரை எல்லாத்தையும் மாறுது இல்லையா அது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா ஒன்று அழிந்து கொண்டே இருக்குது நம்மளுடைய உடம்பு இன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்னொரு தடவை இருக்காது மாறிடும் இல்லையா இந்த மூப்பு அப்படிங்கிறது நரை முடியும் அப்படி தான் கருத்து போய்டுறது எல்லாம் நிறைய விதமான துன்பங்கள் எல்லாம் நமக்கு வர்றது இது எல்லாத்தையுமே வந்து அந்த சுழற்சி தானே காரணம் ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்றா நமக்கு வந்து மாறுறது இறப்பு பிறப்பு எல்லா விதமான இதுவும் மாறிண்டே இருக்குது எல்லாம் அம்பாளுடைய ஒரு லீலா வினோதம் தான் சொல்லணும் இல்லையா ஒவ்வொரு விதமான நிலைகளும் தினம் தினம் நமக்கு மாறிண்டே இருக்குது எல்லாத்தையும் எல்லா விதமான துன்பங்கள்லேயும் இருந்து அம்பாள் தான் நம்மளை எல்லாத்தையும் காப்பாறும் எல்லா விதமான துன்பங்கள் ஒரு துன்பமாக ரெண்டு துன்பமாக எல்லா விதமான துன்பங்கள்லேருந்து அவள் தான் நம்மளை எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணிகிட்டுருக்கோம் இப்போது இவள் வந்து நீல நிறமானவளாக அம்பாள் வந்து நமக்கெல்லாம் பிரத்யட்ச ரூபிணியாக வந்து காட்சி கொடுக்குறாள் இவ்வளோ அழகான ரூபம் பாருங்கோ லோகம் அம்பாள் வந்து லோகத்தையே சமைத்தவள்யா நீலாஞ்சன சமப்பிரக்யம் நீலபத்மாய பத்மாய அம்மாள் நீல நிறத்தில் நீல நிறமான கண்கள் அளவு வந்து கண்ணே அவ்வளோ அழகாக இருக்கு அம்பாளுக்கு இவ்வளோ அழகாக வந்து காட்சி கொடுத்தா நமக்கு நீல நிறமானவள் அதுவும் இல்லாமல் நீலோத்பல மலர் போன்று கண்களை உடையவளாக அம்பாள் வந்து அவ்வளோ அழகாக இருக்காள் ஆனை முஷ்டிமிச்ச கமலம் புஷ்ப பல்லவ மூலகான் ஷகாதீன் பல சம்யுக்தான் அனாந்தர சம்யுதான் பலவிதமான ஆயுதங்களுடன் அம்பாள் வந்து அழகா பிரத்யமாக இருக்கார் சர்வசௌந்தர்யசாரம் சாரம் தத்ரூபம் லாவண்ய சோபிதம் அம்பாள் எல்லா விதமான அழகும் உடையவளாக கோடி சூரிய பிரகாசினியாக வந்து காட்சி கொடுக்குறாள் கோடி சூரிய பிரதீகாசம் சாகரம் அம்பாள் வந்து தர்சயித்வா ஜெகதாத்ரி அந்த அளவுக்கு அம்பாள் வந்து தர்ஷனம் கொடுக்குது ஆ அவளுடைய அழகை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா நீல நிறமானவளாக நீலோத்பனம் போன்ற கண்களை உடையவளாக இவ்வளோ அழகாக நமக்கு காட்சி கொடுத்துருக்குறான் ஆ எல்லா விதமான நூற்பு துன்பங்கள் எல்லாத்தையும் வந்து நீக்கக்கூடியவள் பசி தாகம் மூப்பு நரை பிறப்பு இறப்பு எல்லாத்தையும் ஜென்ம மிருத்து ஜப்த ஜன விஸ்ராந்தி தாயினி சகஸ்னா சொல்கிறது இல்லையா பிறப்பு இறப்பு மூப்பு துன்பங்களை எல்லாத்தையும் நீக்கக்கூடிய வழியாக அம்பாள் ஜென்ம மிருத்தி ஜராதப்த ஜன விஸ்ராந்தி தாகினி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எல்லா விதமான பிறப்பு இறப்பு வயோதிகம் துன்பம் எல்லாத்துலேயும் இருந்து நமக்கெல்லாம் இமோட்சனத்தை கொடுக்குற வழியா அம்பாள் ஆ ஜீவர்களுக்கு வந்து இறப்பு பிறப்பு மூப்புங்கிற சுயற்சிக்கெல்லாம் ஓய்வளித்து சாந்தி கொடுப்பவள் அதனால தான் அவளுக்கு அந்த திருநாமம் இல்லையா ஜென்ம மிருத்யு ஜராப்தப்த ஜன விஸ்ராந்தி தாயினி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது எல்லாத்துக்கும் விமோச்சனம் கொடுக்கறவள் அவள் ஒருத்தி மாத்திரம்தான் ஆயிரம் கண்களை கொண்டவளானதால் அவளுக்கு சதாட்சின்னு திருநாமம் அக்ஷின்னா கன்று சதானா ஆயிரம் ஆயிரம் சதம்னா நூறுன்னு சொல்லுவாங்க அங்கே சதாட்சி அப்படிங்கிற ஆயிரம் ஆயிரம் நூறுக்கு நூறு அப்படின்னு சொல்லணும்னா ஆயிரம் சுதாக்ஷி ஆயிரம் கண்களை உடையவளாக அம்பாள் இருக்கா அம்பாளுக்கு உடம்பெல்லாம் கண் எல்லாத்தையும் சாட்சி மாத்திரமாக பார்த்துட்டு இருக்கிறதுனால அவளுக்கு ஆயிரம் கண் ஆயிரம்னா எண்ணிலடங்காதுன்னு அர்த்தம் நிறைய கண் உடம்பு முழுவதும் கண் வறட்சியை நீக்கிறதுக்காக அம்பாள் தன்னுடைய கைகளிலே கரங்களிலே உடம்புகளில் எல்லாத்துலேயும் விதவிதமான ஒரு ஆயுதங்களால் வந்து பிறந்திருக்காள் இங்கே வந்து பழங்கள் பூங்கொடிகள் எல்லாத்தையும் ஏந்திண்டு எங்கு பார்த்தாலும் வறட்சி இல்லையா அதுக்காக அவளே வந்து சாகம்பரியாக வந்து அவதாரம் பண்ணியிருக்கா அம்பாள் சாகம்பரி அப்படிங்கிற திருநாமமும் அவளுக்கு உண்டு அம்பரமாக நெஞ்சிருக்காள் இல்லையா சாக அதாவது இந்த காய்கறிகள் இதெல்லாத்தையும் வந்து அம்பாள் அம்பரம் அதாவது ஆடையாக தெரித்து நவராத்திரி காலங்கள்லாம் சாகம்பரி அலங்காரம் உண்டு அம்பாளுக்கு வந்து காய்கறிகளால் அலங்காரம் உண்டு தை மாதம் பூஷ நட்சத்திரத்துக்கு அம்பாளுக்கு சாகம்பரி ஜெயந்தி உற்சவம் உண்டு சாகம்பரி அன்னைக்கு தான் திருவதாரம்பணினதாக சொல்லப்படுவோம் அதனால தான் தை மாதம் பூஷ நட்சத்திரம் பௌர்ணமி கூடிய நேரத்தில் அம்பாளுக்கு சாகம்பரி ஜெயந்தி உற்சவம் நடத்துவார் அப்போது அம்பாளுக்கு வந்து பலவிதமான காய்கறிகள் பருப்புகள் எல்லாத்தையும் வச்சு அலங்காரம் பண்ணுறது காய்கறியே வச்சு அலங்காரம் பண்ணுற சாகம்பரி அலங்காரம் பண்ணி பார்த்துருப்போம் மேனம்மா கோவில்கள்லாம் பார்க்கவே விசித்திரமாக இருக்கும் எல்லா காய்கறிகளையும் அம்பாளே வந்து ஆடையாக அணிஞ்சிருப்பார் ஆக இங்கே சாகம்பரியுடைய திரு அவதாரம் நடந்தது அம்பாள் கருணை மலையினாலே தன்னுடைய கைகளில் இருந்து நீர் தார தாரையாக விழுறது எங்கேயுமே மழை இல்லாமல் இருந்துச்சே இங்கே வந்து அம்மாள் முதல்ல வந்த உடனே பார்த்து என்ன செய்கிறா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக அவளுடைய கைகளில் இருந்து தீர்த்தங்கள்லாம் வர்றது கருணை மலையினாலே சகல மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் மூலிகை செடிகள் எல்லாத்தையும் அபிவிருத்தி ஆகிறது நதிகள் எல்லாம் வெள்ளம் பாயுது மலை குகலில் இருந்த தேவர்கள்லாம் எல்லோரும் வெளியில் வர ஆரம்பிச்சுட்டா எங்கே மழை பெய்யுது இல்லையா அம்பாள் வந்துட்டாளே அப்படின்னு ஆ எல்லோரும் பார்த்துட்டுருக்கா ஆ போது இங்கே எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பு அதாவது இவ்வளோ நாள் வந்து எல்லாம் பஞ்சத்தில் அடிப்பட்டு இப்போ செழுமையை கொடுத்துட்டா பழமாக்கிட்ட ஆ அதாவது பலவிதமான புதிய உணவு வகைகளை எல்லாம் அம்பாள் கொடுத்தா செடிகள் மூலிகைகள் எல்லாத்தையும் லோகத்துக்கு கொடுத்தா இப்படி ப பல உணவு வகைகளை எல்லாத்தையும் கொடுத்தவள்ங்கிறதுனால அவளுக்கு சாகம் பரி அப்படிங்கிறது திருநாள் எல்லாம் அவளுக்கு விசேஷம் அம்பாளுடைய லீலா வினோதத்தை சொல்லி முடியாது அவள் எது பண்ணினாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவாள் லோகத்திலே புதுவிதமான மூலிகைகள் காய்கறிகள் விரட்சங்கள் இதெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சா அம்பாள் இல்லையா பக்தர்களுக்கெல்லாம் அவள் வந்து விதவிதமாக எல்லாம் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கான் அதனால தான் இந்த மாதிரி விசித்திரமான கோலத்துடன் சாகம்பரியாக அம்பாள் வந்து திருவதாரம்னா வறட்சியை நீக்கிறதுக்காக அம்பாள் வந்து கைகளில் இருந்தே கருணை மலையை செய்தாள் வறண்டு கிடந்த ஆறுகளெல்லாம் வெள்ளம் போல அப்படி ஓடுறது எங்கும் இது அதனால் ம தேவர்கள் எல்லாம் மறைவிடத்துலேருந்து எல்லோரும் வெளியில் வந்தாச்சு அந்தன பெருமக்களோடு பார்த்துண்டு அம்பாவை துதிக்க ஆரம்பிச்சு திரும்ப வந்தாலும் துதிக்கணும் எப்போதுமே அப்படி தான் ஒரு கஷ்டம் வரும் அம்பாவை துதிப்போம் திரும்ப அவள் வா திரும்பவும் அவளை துதிக்க தான் செய்யணும் இல்லையா திரும்பவும் அம்பாவை வந்து துதிக்க தானே செய்யணும் அதனால் அவர்கள் எல்லாருமே மீண்டும் துதிக்க ஆரம்பித்தார்கள் தேவர்கள் எல்லாம் அம்பாவை நினச்சி அந்த नमो वेदान्तवेद्यैते नमो ब्रह्मस्वरूपिणी स्वमायाय्य विधार्तेते नमो नमः भक्तकल्पत्र मे देवि भक्तार्थं देहधारिणी नित्यतृप्ते नृपमे भुवनेश्वरी ते नमो नमः एलार अम्बाळनसि இந்த ஜெகத் ஸ்வரூபினியை நினச்சி பிரார்த்தனை பண்ணுற தேவர்களும் எல்லாரும் பக்தர்களுக்கெல்லாம் கல்பக தருவான விலை லோக மாதாவே உனக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் எங்களுடைய தீர்ப்பு எங்களுடைய கஷ்டங்களையெல்லாம் தீர்ப்பதுக்காக நீ அநேக கண்களுடன் வந்து நீங்கள் வந்து காட்சி கொடுத்தனால சதாக்ஷி என்ற திருப்பெயரால் நீங்கள் போற்றப்படுவாயம்மா நாங்கள் எல்லாரும் வேத பசியினால் பாதிக்கப்படுறதுனால இதுக்கு மேலே துதிக்கிறதுக்கு எங்களுக்கு சக்தி இல்லை பராசக்தியே கருணை கூர்ந்து எங்களுக்கு வேதங்களை திருப்பி தரணும்னு தேவர்கள் எல்லாரும் வேண்டுகோள் விடுத்தா அப்போது அம்பாள் திருக்கரங்களில் இருந்து மலர் கொடியில இருந்து காய்கறிகள் எல்லாம் சுவையான கனிகள் அரிசுவை உணவுகள் எல்லாம் கொடுத்து முதல்ல குழந்தைகள்லாம் சாப்பிடாம இருக்குன்னோன்னா அம்மா வந்து முதல்ல சாப்பாடை கொடுக்குறான் அன்னங்களை எல்லாம் உற்பத்தி பண்ணி எல்லாம் கொடுக்குறான் மகிழ்ச்சியாக அம்பாள் எல்லா குழந்தைகளுக்கும் அன்னம் பாலிக்கிறா பலவிதமான காய்கறிகள் எல்லாம் கொடுக்குறேன் எங்கும் மகிழ்ச்சியான ஒளிகள் நிரம்பியதுனால் தேவிக்கு சாகம்பரி அப்படிங்கிற திருநாமம் ஏற்பட்டதுன்னு சொல்லுவாள் ஆக இதுதான் அம்பாளுடைய மகாத்மியத்தில் சாகம்பரி சதாக்ஷி அப்படிங்கிற தேவியுடைய திருவதாரம் அம்பாள் ஆவிர் பவித்துட்டா இது இப்படி தேவர்களும் மந்தனர்கள் எல்லாரும் கரகோஷம் எடுத்துகிட்டு இருக்கா லோகத்தில் எங்கும் வறட்சின்னு பார்த்தோன்னா இப்போ செழுமை ஏற்படுறதேன்னொன்னே எல்லா விஷயமும் துர்கமனுக்கு கடைக்கு தெரிஞ்சிடும் இப்போ இந்த மாதிரி விஷயங்களிலே எப்படி அம்பிகை அவதாரமணினவள் துர்கமனை என்றா லோகத்தை எப்படி வந்து துர்கமனிடம் இருந்து காக்கிறாங்கிறத தொடர்ந்து நம்மளும் தேவி பாகவதத்திலே அந்த சாகம்பரியுடைய வைபவத்தை அனுப்பவும் நன்றி